Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. மத்திய இணையமைச்சர் முருகன் டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் பொங்கல் கொண்டாடினார். வீட்டின் முன்பு பசுமாடும் ஜல்லிக்கட்டு காளையும் கட்டப்பட்டிருந்தது. கரகாட்டம், பறையாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. விழாவில் பிரதமர் மோடி வேட்டி சட்டையுடன் பாரம்பரிய உடையில் பங்கேற்றார். பானையில் பச்சரிசி அள்ளி போட்டு பொங்கல் விழாவை சிறப்பித்தார் மோடி. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என தமிழில் பிரதமர் மோடி வாழ்த்து கூறினார். தள்ளா விளையும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டினார். வணக்கம். ஆப் சபிக்கோ பொங்கல் கே பர்வ கி அநேக் அநேக் சுப்காமனாயே. இனிய பொங்கல் நல்ல அழுத்துக்கள் பொங்கல் கே பவித்ர தீன் தமிழ்நாடு கே ஹர் கர் சே பொங்கல் தாரா கா பிரவாஹ் ஹோதா ஹை. சாத்தியோம், संत तिरुवल्लुवर ने कहा है, तल्ला विळयुळुम तक्कारुम ताळिवल्ला चेवरुम सेवर्द नाडु, यानी अच्छी फसल पढ़े लिखे व्यक्ति और ईमानदार व्यापारी, ये तीनों मिलकर राष्ट्र निर्माण करते हैं. तिरुवल्लुवर जी ने पॉलिटिशियन का उल्लेख नहीं किया है. यह हम सबको संदेश है. पोंगल पर्व में ताजी फसल को भगवान के चरणों में समर्पित करने की परंपरा है. விளைவித்த நெல்மணிகளை பொங்கலின் போது இறைவனுக்கு படைப்பது பாரம்பரியமானது. நமது ஒவ்வொரு பண்டிகைகளும் விவசாயிகளுடன் தொடர்புடையவை. தமிழ் பெண்கள் வீடுகளில் போடும் வண்ண கோலங்களில் பெரிய மகத்துவம் மறைந்துள்ளது. பல புள்ளிகள் இணைந்து கோலமாவது போல் பல தரப்பினர் இணைந்ததால் நாடு அழகாகிறது. பலதரப்பட்ட மக்களை இணைக்கும் பணியைத்தான் காசி தமிழ்ச்சங்கம் செய்கிறது என மோடி பேசினார். விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், புதுச்சேரி கவர்னர் தமிழிசை, தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர்.